வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்கள் அன்போட வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனலட்சுமி லேத்வொர்க்ஸ் நிறுவனம் கியர் பாக்ஸ் மூலம் வடிவமைச்சிருக்கிற பனானா ஷ்ரெட்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செயல்படுது, அதனுடைய விலை என்ன, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். காணொலியை முழுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்க? நந்தகுமார், தனலட்சுமி லேத்துங்க, சிவகிரி, ஈரோடு மாவட்டங்க. அண்ணா இது வாழைமரம் வந்து வளர்ந்த வாழையை அழிக்கிறதுக்கு உண்டான சட்டர் மிஷினுங்க. இதில் வந்து வாழைமரம், பப்பாளி, வளர்ந்த சீம்பிள், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாமுங்க, அழிச்சிக்கலாம். இப்போ ஒரு சந்தேகம், இப்போ வாழைமரம் பொதுவாக அழிக்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரொட்டேட்டர் போட்டு தான் அழிப்பாங்க. அதுக்கும் இந்த ஷ்ரெட்டருக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய ரொட்டவேட்டர் போடும் போதுங்கன்னா மினிமம் 55-60 HP வந்து வண்டி இருக்கணும். பெரிய ரொட்டவேட்டர் வேணுங்க. ஒரு ஏக்கராக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 45 HP இருந்தால் போதும். ஒரு ஏக்கராக்கு வந்துங்க 1.5 மணி நேரம் இருந்தால் போதுங்க. போதுங்கிறீங்க? கட்டாயம் போதுங்க. ஆனால் அதே போல் ஸ்வெட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பிடிஓவில் தான் இணைச்சி கொடுத்துருப்பாங்க, டைரக்ட் மேட்ச் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, இது நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கியர் பாக்ஸில் வந்து பண்ணியிருக்கிறோமுங்க. டிராக்டர் எந்த டிராக்டர் அவங்க பயன்படுத்தினாலும், பழைய டிராக்டரோ புது டிராக்டரோ, கண்டிஷன் இருக்கிறதோ கண்டிஷன் இல்லாத பயன்படுத்தினாலுமுங்க வண்டிக்கு லோடு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுங்க. வண்டிக்கு வந்து கிளச்சோ, பேரிங்கோ, பிடிஓ சாஃப்டோ, அதுக்கு வந்து எந்த வகையான லோடு இல்லாமல் இருக்கிறக்கோ கியர் பாக்ஸ் போட்டுக்கிறோமுங்க. நிறையா இது மாதிரி மாடல்கள் இருக்குது இல்லைங்க? கியர் பாக்ஸ் இல்லாத மாடலும் இருக்குது. நம்மகிட்ட கியர் பாக்ஸ் இல்லாத மாடலும் இருக்குது, கியர் பாக்ஸ் இருக்கிற மாடலும் இருக்குதுங்க. கியர் பாக்ஸ் இல்லாத மாடலை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அதில் என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க சார்? அதில் வந்து பக்கக்கண்ணெலாம் நிறையா இருக்கும்போது கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குங்க. லோடு அதிகமாக இருக்குமா, கிளச்சில் லோடு இருக்குங்க, பிடிஓவில் லோடு இருக்குங்க. அந்த லோடெல்லாம் வந்து இது கியர் பாக்ஸ் வாங்கிக்குங்க. கியர் பாக்ஸ் வந்தால் வண்டி ஃப்ரீயாக இருக்குங்க. அதாவது வெறும் டைரக்ட் பிடிஓவில் கொடுத்தா நாளைக்கு கிளச் மாற்ற வேண்டிய சூழல் வருங்கிறீங்க? இல்லைங்க, அப்போ வருன்னு சொல்ல முடியாது. ஓட்டுறவங்க வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக கொடுக்கும்போது நாலு அடவையில் வந்துங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதில் வந்து தேய்மானங்கள்லாம் அதிகமாக வரலாம், பாதிப்புகள் வரலாம். அப்படி இருக்கும்போது கியர் பாக்ஸ் பயன்படுத்தும் அந்த பிரச்சனை வராதுங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷின் பயன்படுத்தும் போது நிறைய வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நம்ம பயன்படுத்தும் போது எல்லோரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ வந்து கல் மண் எல்லாமே பின்னாடி போய் அடிக்குது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுங்க. சப்போஸ் ஒரு பிளேடில் வந்து ஒரு போல்ட்டு கழிந்தாலோ ஒரு நட்டு கழிந்தாலோ பின்னாடி இருக்கிறவங்க மேலே படுற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா டோர் பண்ணியிருக்கிறோங்க. இந்த டோர் வந்து நல்லா பாதுகாப்புங்க. ஓட்டும் போது போட்டிங்கன்னா எது வெளியில் பறந்து போகாதுங்க, டோரில் மட்டும் கீழே விழுந்துடும். ரோட் ரன்னிங் வந்து டோரை கீழே இறக்கி விட்டுக்கலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளேடு தேஞ்சுன்னா ஒரு 5 இன்ச்லேருந்து 6 இன்ச் மேலேயும் கீழே ஏற்றுற மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோங்க சார். என்ன காரணம்னா பிளேடு வந்து தேய நம்ம கீழே இறக்கலாம். பிளேடு வந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் தேய வரைக்கும் நம்ம மேலேயும் கீழே ஏற்றி பயன்படுத்திக்கலாமுங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலவை குறைக்கும். ஆமாங்க, நம்மளோட பிளேடு தேய நமக்கு வந்து செலவு குறைக்குங்க. இந்த ஷ்ரெட்டரை இயக்கிறதுக்கு உங்களுக்கு 45 HP டிராக்டர் இருந்தாலே போதுமானதுங்க. பெரிய டிராக்டர் வேணுங்கிற அவசியம் கிடையாது, கிரிப்பர் கீர் அவசியம் கிடையாது. ரொட்டேட்டரை விட உங்களுக்கு தேய்மானம் குறைவாக தான் இதில் செலவாகும். காணொலியை பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் கேட்கலாம், என்கிட்ட வந்து பழைய டிராக்டர் தான் இருக்குது, 45 HP டிராக்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிற டிராக்டரும் வந்து பார்த்திங்கன்னா 2004 மாடலுங்க, சுராஜ் 744. எந்த அளவுக்கு இது வாழையை சிறப்பாக வெட்டுதுங்கிறத பாருங்கள். இது ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் இருக்கிற தோட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க இது. நல்லா அருமையாக இருக்குது. நீங்கள் ரொட்டேட்டரை போட்டிங்கன்னா உங்களுடைய செலவினங்கள் அதிகமாகும். இந்த இயந்திரத்தை நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவினங்கள் பாதியாக குறைஞ்சிருங்க. இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிறது கோவை மாவட்டம் தித்திவளையத்தை சேர்ந்த விவசாயியுடைய தோட்டம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 45 HP குபோட்டோ டிராக்டர். இது கியர் பாக்ஸ் மாடல். எந்த அளவுக்கு சிறப்பாக வெட்டுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பம்பர் மட்டும் வண்டியில் முன்னாடி வைக்கணுங்க. கொஞ்சம் பதமாக இருக்கிறப்பையே ஓட்டிட்டோம்னா முன்னாடி பம்பரில் தள்ளும்போது மரம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கோட கீழே விழுகும். விழுகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கியும் சேர்த்து நமக்கு வெட்டிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவினங்கள் இதில் வெகுவாக குறையுது. முக்கியமாக இன்னும் என்ன சொல்லணும்னா அது தூள் தூளாக நறுக்கப்பட்டு சீக்கிரமாக காயுது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உரம் உங்களுக்கு கிடைச்சிருது அடுத்த பயிருக்கு. காணொலியை பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் கேட்கலாம், வாழையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பக்கக்கன்றுகள் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு ரொட்டேட்டர் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எத்தனை பக்கக்கன்றுகள் இருந்தாலும் சரிங்க, இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது 4-5 பக்கக்கன்றுகள் வரைக்கும் வளர்ந்துருக்குது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பிசுரே இல்லாமல் தூள் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டாவது முறை இதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கோட தூண்டி எடுத்து இதில் வெட்டிடலாம். நீங்கள் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மூங்கல் குச்சிகள் இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியே போட்டணும். பெரிய பெரிய கற்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை எடுத்து வெளியே போட்டால் மட்டும் போதுங்க. இப்போ இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கிற டிரைவர் அண்ணனுடைய நேர்காணலை பார்ப்போம்.
வாங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்கள் பேர்? சண்முகம். இது எந்த ஊருங்க? தித்திப்பாளையம். எந்த மாவட்டம்? கோவை மாவட்டம். சரிங்கண்ணா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வாழை ஓட்டினதுக்கும் இந்த மிஷினில் ஓட்டினதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒன்றும் பரவாயில்ல, எங்கள் ரொட்டை கூட ஒரு ஈஸியாக வேலை ஆகுது. முன்ன ரொட்டேட்டரில் எவ்வளோ நேரத்தில் அழிச்சிங்க? இதே வயலில்? இதே வயலில் ஒரு ஏக்கர் 9-10 மணி நேரம் ஓட்டுவோம். 10 மணி நேரம். இந்த மிஷினில் ஓட்டினீங்கன்னா சராசரி எவ்வளோ ஓட்டலாம்? 3.5 மணி நேரத்தில் ஓட்டலாம். 3.5 மணி நேரம், ரெண்டு அளவு ஓட்டிடலாம். இப்போ நீங்கள் இந்த மிஷின் புதுசாக வாங்கி பயன்படுத்தினது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுங்களா? ம், அந்த அளவுக்கு பரவாயில்ல. ரொட்டேட்டர் ஒப்பிடும்போது இது பெஸ்ட், இல்லையா இருக்குது? இது பெஸ்ட்டு. சரிங்கண்ணா, நன்றி. சரி, தேங்க்ஸ். இந்த ஷ்ரெட்டரை பயன்படுத்தி 2 ஏக்கருக்கு மேலே இருக்கிற வாழையை சுலபமாக அழிச்சிருக்கிறாங்க. 1 ஏக்கருக்கு 2 உழவு ஓடினதுக்கு 4 மணி நேரம் தான் ஆனதாக அண்ணா சொன்னாருங்க. ரொட்டேட்டரை நீங்கள் வச்சு பயன்படுத்தும் போதும் கூட இதுக்கு நேரம் வந்து உங்களுக்கு பாதி தாங்க ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம், இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இப்போ உங்கள்கிட்ட மிஷின் வேணும்னா தாராளமாக வரலாங்க. இந்த ஷ்ரெட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தனலட்சுமி லேத்வொர்க்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய விலாசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுமுடி ரோடு, சிவகிரி, ஈரோடு மாவட்டங்க. திரையில் தெரிகிற இவங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இந்த ஷ்ரெட்டரை பற்றின தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய முகநூல் பக்கம், அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் பின்தொடருங்க. ஃபேஸ்புக் பேஜினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க. அதே போல் இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா எங்களுடைய முகநூல் குழு ஃபேஸ்புக் குரூப்பில் இணைங்க. ரெண்டுனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் தாங்க இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக், ஒரு விருப்பம் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை கொண்டுட்டு போகிறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பகிருங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.